அனைவருக்கும் வணக்கம். நான் கண்ணகி ராஜகோபால், மூலிகை உலகத்திலேருந்து பேசுகிறேன். நாம் இன்றைக்கி வந்து அஸ்வகந்தா அப்படிங்கிற ஒரு மூலிகையை பற்றி பார்க்கலாம். அஸ்வகந்தான்னு இன்னொரு பேர் வந்து தமிழில் வந்து அமுக்குறாங்கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அஸ்வகந்தா அப்படிங்கிறது வந்து அதாவது வந்து ஆயுர்வேதத்தில் சொல்லக்கூடிய பேர். இந்த அஸ்வகந்தா வச்சு என்னென்ன மருத்துவத்துக்கு நம்ம அதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த அஸ்வகந்தா இருக்கு இல்லையா, இதை வந்து வேறு தான் அதிக மருத்துவத்துக்கு பயன்படுது. அதே மாதிரி இலையும் வந்து நிறைய மருத்துவத்துக்கு பயன்படுது. இது வந்து இதை கிழங்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு லேசாக தோர்ப்பு இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த அஸ்வகந்தா கிழங்கை வச்சு நம்ம வந்து அதாவது வாத சூளை, வாத கரப்பான், பாண்டு, சுரம், வீக்கம், ஜலதோஷம் இதெல்லாம் வச்சு நம்ம இந்த அஸ்வகந்தா கிழங்கை வச்சு நம்ம மருத்துவத்துக்கு பயன்படுத்தலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அஸ்வகந்தா கிழங்கை வந்து நம்ம வந்து அப்படியே எடுத்துக்கக்கூடாது. அதை சின்ன சின்னதாக துண்டாக வெட்டி அதை என்ன பண்ணால் பசு பாலில் அவிச்சு அதுக்கப்புறம் காய வச்சு அதுக்கப்புறம் இடித்து அதுக்கப்புறம் வந்து நம்ம சூரணம் பண்ணி மருந்துக்கு எடுத்துக்கணும். நேரடியாக எடுத்துக்கும்போது சுத்தி பண்ணி எடுத்துக்கணும்னு சித்த வைத்தியத்தை சொல்லுவாங்க. அதுமாதிரி சுத்தி பண்ணி இந்த அஸ்வகந்தாவை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு இதோடு வந்து சர்க்கரை சமநடையாக வந்து இந்த சூரணத்துக்கு கூட சமநடை சர்க்கரையும் எடுத்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டு அதை சாப்பிட்டுட்டு வந்தோம்னா அதாவது ஒரு வேளைக்கு வந்து ஒரு அதாவது ஒரு 5 கிராம் அந்த மாதிரி எடுத்து சாப்பிட்டு வந்தோம்னா எது கூட சாப்பிட்ணும்னா பசுவோட பாலில் கலக்கி சாப்பிட்ணும். இதுமாதிரி சாப்பிடும்போது தேகத்தில் நல்ல மலர்ச்சி உண்டாகும், தேக வனப்பு உண்டாகும் அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல உள்ள துர்நீர், மூட்டுக்கு மூட்டு விடுற அந்த துர்நீர், உடம்புல எங்கெல்லாம் வந்து தேவையில்லாத துர்நீர் சேர்ந்துக்குதோ அந்த துர்நீர் வெளியில் வந்துடுவோம். அதே மாதிரி சளி வந்துடும். சூளைங்கிற அந்த அது ஒரு வாதம், அது வந்து சரியாகும். கரப்பான் சரியாகும். பாண்டு, மேக அழலை, உடம்பு பூரா வந்து எரியறது, உடம்பு எரிச்சல், உடல் எரிவு, அதுக்கு சரியாகும். அதேமாதிரி வெட்டை, வெள்ளை வெட்டைன்னு சொல்கிறோம் இல்லையா, உடம்புல சூட்டுனால வர்ற அந்த பிரச்சனைகள். அதேமாதிரி வீக்கம், உடம்புல எங்கெல்லாம் வீக்கம் ஏற்பட்டாலும் அதுக்கு. அப்புறம் கட்டி உடம்புல வந்துச்சுனாக்கா அங்கங்கே வந்து கொழுப்பு கட்டி அந்த மாதிரி கட்டிலாம் சொல்கிறாங்களே அந்த மாதிரி கட்டி. பித்த மயக்கம், அதாவது வந்து சூடு, இது எல்லாமே அவங்க சொல்லியிருக்கிறது பார்த்திங்கன்னா இப்போ சூடு தான். தேக அழலை, அப்புறம் வந்து வெட்டை, பித்த மயக்கம், இது எல்லாமே வந்து சூடு சம்மந்தப்பட்ட வியாதிகள். இது எல்லாத்தையுமே இது சரி பண்ணி உடலில் வந்து குளிர்ச்சியை உண்டாக்கி உடலை ஆரோக்கியமாக மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை தான் இந்த அஸ்வகந்தா. இதை வச்சு பல நிறைய லேகியம் செய்கிறாங்க. அதேமாதிரி சித்தர்களும் லேகியம் சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பொருட்கள் சேர்க்கணும். அந்த லேகியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இது கூட நிறைய கடை சரக்காக இருக்கட்டும், மூலிகைகளாக இருக்கட்டும், எல்லாம் சேர்த்து அதை வந்து பார்த்திங்கனாக்கா கொடுப்பாங்க. அது எதுக்குனாக்கா அது காமாலைக்கு கொடுக்கலாம், அதே மாதிரி சில நோய்களுக்கு கொடுக்கலாம். அதோட வந்து பார்த்திங்கன்னா தேக புஷ்டி, உடம்புல வந்து தேக புஷ்டி, நரம்புகள்லாம் வந்து முறுக்கேறி நரம்பு தளர்ச்சி சரி பண்ணி உடம்பு ஆரோக்கியமாக வைக்கக்கூடிய இந்த ஒரு அற்புதமான மருந்து இது. அது வந்து சித்த வைத்தியர்கள்லாம் கைதேர்ந்த சித்த வைத்தியர்கள்லாம் அந்த லேகியம் செஞ்சு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இதை வந்து நம்ம பயன்படுத்தலாம். மொத்தத்தில் இது வந்து நரம்பு பலத்தை அதிகரித்து உடம்பில் வந்து சூட்டை குறைச்சி தேகத்துக்கு புஷ்டியையும் பலத்தையும் கொடுத்து உடம்பு ஆரோக்கியமாக வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காயகற்ப மூலிகைனா இந்த அஸ்வகந்தா அமுக்குறாங்கிழங்குன்னு பேர். நன்றி, வணக்கம்.